வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி மலர் தீர்வுகள், அதாவது ஜோதிடம் மற்றும் மலர் மருத்துவத்தில் வந்து கடகராசியை பற்றி நம்ம பார்க்கலாம். கடகராசின்றது பார்த்திங்கன்னா அந்த சிம்பலே பார்த்திங்கன்னா கடகம் போன்ற, கடகம்னா நண்டு சிம்பல் அதில் வந்து போட்டிருப்பாங்க. அது ஒரு நீர் ராசி. அதனுடைய அதிபதி வந்து சந்திரன். சந்திரன் பேஸ் பண்ணி தான் நம்ம மொத்த ஜோதிடமே பார்க்குறோம். ஏன்னா சந்திரன்றது மனோகாரகன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சூரியன் பேஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சந்திரன் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். சந்திரனுடைய சொந்த வீடு, அது வந்து தாய் கிரகம் சொல்லுவாங்க. அதனுடைய சொந்த வீடு எங்கன்னா கடகராசியில் இருக்குது. கடகராசினுடைய சந்திரன் வந்து ரொம்ப நீச்சமானாலும் ப்ராப்ளம், உச்சமானாலும் ப்ராப்ளம், மறைவு ஸ்தானத்தில் மறையவும் கூடாது. அப்போது ஒரிஜினல் கேரக்டராக அந்த சந்திரன் இருக்கணும் கடகராசியில்னா, சொந்த வீட்டில் இருந்தால எப்படி அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருதோ, எப்படி வளர்பிறை தேய்பிறை மாறி மாறி வருதோ, அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்களும் மாறி மாறி இருக்கிறதுனால எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கடகராசியில் வந்து சந்திரன் வந்து தாய் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால கடகராசிக்கு வந்து டாக்டர் எட்வர்ட் பர்ச் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகள் அவர் எழுதின விஷயங்களிலிருந்து எடுக்கப்பட்டது தான் கடகராசிக்கு கிளமட்டிஸ் என்ற மலர் தீர்வுகள் கொடுத்தா எதிர்காலத்தில் இல்லாமல் நிகழ்காலத்தில் மனப்பக்குவம் அடைந்து தன் குடும்பத்துடன் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னா கடகராசிக்காரர்கள் நிரந்தரமாக அவர்கள் கிளமட்டிஸ் என்ற மலர் தீர்வுகள் எடுத்துன்னு வரலாம். காலை மதியம் இரவு, இல்லை காலை இரவு, இல்லை இரவு மட்டும், தினந்தோறும் ஏதாவது ஒரு வேளையாவது தினந்தோறும் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.